ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் அண்ட் எக்ஸாம்ஸ். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியுடைய ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எப்படி கலந்துக்கலாம், அதற்கான முறைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு தேவையான அத்தனை வழிமுறைகளும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கூகுளுடைய ஹோம் பேஜ் போய்க்குங்க. அதில் போயிட்டு TNAU ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. வரக்கூடிய சர்ச் ரிசல்ட்ஸில் அந்த வெப்சைட்டுக்கான அந்த லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனுடனே TNAU-உடைய ஹோம் பேஜ் வரும். அதில் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணும். அதை கிளிக் பண்ணோம்னா TNAU-னுடைய ஓவரால் ரேங்க் லிஸ்ட், TNAU-னுடைய ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அதை பற்றி வரிசையாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி அதுக்குள்ளே தான் உள்ளே போகணும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கு தேவையான ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் வரும், நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், வாங்க போகலாம். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் அந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். அடுத்தது அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணும், அதுவும் நாம் கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்டெப் 3, கேண்டிடேட் லாகின் பண்ணிக்கணும். அதாவது நாம் லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டெப் 4 வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபீஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 5 வந்து மறுபடியும் லாகின் பண்ணி கவுன்சிலிங்கான டிகிரி ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், அதை வந்து நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்ணோம்னா மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் தராங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து 9, 10, 11, 11 ஜூலை ஆகிய தேதிகளில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அதுதான் ஃபைனல், மறுபடியும் மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஸோ 9, 10, 11 ஆகிய தேதிகளில் பண்ணலாம், அதுதான் ஃபைனல் சேஞ்சாக இருக்கும். நாம் ஒரு முறை ஃபைனல் சப்மிட் பட்டன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஃபைனல் சப்மிட். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து காலேஜோ அல்லது டிகிரி ப்ரிஃபரன்ஸோ வந்து மாற்றவே முடியாது. ஸோ அதாவது 11 ஜூலை 2018 அன்றைய தேதிக்கு பிறகு நாம் அன்று தான் கடைசி, அதற்கப்புறமா நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். மாடிஃபை பண்ணும்பொழுது ரொம்ப அவசரப்பட வேண்டாம், ரொம்ப பொறுமையாகவே மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ ஃபீஸ் பே பண்ண உடனே மாடிஃபை பண்ணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது, பொறுமையாக மாடிஃபை பண்ணால் போதும் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் பேஜினுடைய பிளாங்க் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெப்சைட்டில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஸ்டெப் 6 பார்க்கலாம். பிரிண்ட் கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் அண்ட் த காலேஜ் டிகிரி ப்ரிஃபரன்ஸ் யூ ஹாவ் சூஸ் ஃபார் த ரெஃபரன்ஸ். நம்ம சூஸ் பண்ண காலேஜ் மற்றும் டிகிரியோடைய ப்ரிஃபரன்ஸுக்கான அந்த இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. ஸ்டெப் 7 வந்து TNAU.ac.in/UGAdmission அப்படின்ற இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா 12 ஜூலை 2018 அப்படின்ற டேட்டில் நாம் லாகின் பண்ணும்பொழுது நமக்கான சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து அதில் இருக்கும், அதை நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டெப் 8 என்ன அப்படின்னா, அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கணும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டரில் இருக்கக்கூடிய டேட்லேயோ அல்லது அதற்கு முன்பாகவோ நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிடணும். ஸ்டெப் 9 வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ அங்கே வந்து சீட் அலாட்மெண்ட் லெட்டர் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸோடு நம்ம வந்து விசிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்மளுடைய சீட்டை. இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 10. இதில் வந்து அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுற அன்னைக்கு நீங்கள் ஏதாவது கோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்போ தேவையான கோர்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைடிங் சிஸ்டம் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வந்து TNAU-உடைய ஹெல்ப் லைனை வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஏதாவது வேகன்சிஸ் இருக்குது ஃபில் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நாம் இந்த ஸ்லைட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை போய் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனல் தமிழன் எக்ஸாம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.